panic for the K1T1T6 and the sauce nalla ready aayidudhu idukilla naan omichodile mattadhu oyster ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எங்களோட சேனலுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க ப்ளீஸ் இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கோ உங்களோட ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கோ உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ தேங்க்யூ நான் இன்றைக்கு செய்ய போகிறது ஒரு சீ ஃபுட் ரெசிபி உங்களுக்கு விருப்பமான ஆக்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சீ ஃபுட் பாயில் இந்த பேக்கண்டு அவங்க குக் பண்ணி பேக்கில் தான் தருவினும் ஒரு பெரிய பிளாஸ்டிக் பேக்கில் இன்றைக்கு என்னட்டு அந்த பேக் இல்லை இது பாயில் பண்ணுற பேக் நான் பொட்டில் தான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் நான் இது குக் பண்ணுறதுக்கு தேவையானது கிங் கிராப் எடுத்திருக்கிறேன் லாப்ஸ்டர் ஆய்ஸ்டர் மற்றது உருளைக்கிழங்கு கோன் ட்ரால் இவ்வளோ சீ ஃபுட்டுன்னு தான் போட்டு செய்ய போகிறேன் ரெண்டு எக் நான் நிறைய பேருக்கு இங்கே பாருங்க தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன் இது வந்து சீ ஃபுட் லாப்ஸ்டர் பாயில்டுக்குன்னு சொல்லியே ஒரு ஸ்பைசி விற்கிது அதை அதில் போடுறணும் அதில் எல்லாமே இருக்குது உப்பு இருக்குது உரப்பு இருக்குது இல்லை இந்த கொதிக்கிற தண்ணியில் பாதி ஒனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போடுறேன் ஒரு ஃபுல்லாக உள்ளியும் எடுத்து வச்சுக்கேன் அதையும் அதோட போட போகிறேன் கார்லிக் போட்டிருக்கேன் இப்போ பட்டர் இதை போட்டு கிழங்க போட்டு குக் பண்ணி எடுக்க போகிறேன் கோன் வந்து கென நேரம் தேவையில்லை அதையும் சேர்த்து முதல் கோன் வந்து இங்கே குக் ஆகிட்டுது இந்த ரெண்டு எக்கம் இதோடு சேர்த்து குக் பண்ண வைக்க போகிறேன் இந்த உருளைக்கிழங்கு இன்னும் அவியலை அதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் இதையும் அவிய வைக்க போகிறேன் பாருங்க இந்த எக்கும் குக் ஆகிட்டுது அதையும் நான் எடுத்து வைக்கிறேன் கோன் பொட்டேட்டோ எக் குக் பண்ணி எடுத்துட்டேன் இனி இந்த சீ ஃபுட்டாக இதுக்குள்ள போட போகிறேன் இந்த கிங் இந்த கிராப்பை போடுறேன் இதையும் இதோட குக் பண்ண போகிறேன் இது இப்படி போட்டு குக் ஆன உடனே டக்கண்ட் ஓப்பன் ஆகும் இதெல்லாம் குக் ஆன உடனே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த சீ ஃபுட் நான் இதில் போட்டது எல்லாம் குக் ஆகிட்டுது கிங் கிராப் வந்து குக் ஆகிட்டுது கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் நாங்கள் இப்போ இந்த உடைக்க ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த ஓப்பன் ஆகிட்டுது குக் ஆகிட்டுதுண்டா அப்படி ஓப்பன் ஆகிடும் பாருங்க சீ ஃபுட் எல்லாமே நான் பாயில் பண்ணி எடுத்துட்டேன் இனி இதை இந்த சாஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதில் போடணும் அதுக்கு இங்கே கொஞ்சம் கார்லிக் கொஞ்சம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் ஆனியன் ஜிஞ்சர் எடுத்து வச்சிருக்கேன் மற்றது ஷ்ரிம்ப் ரால் வந்து நான் அதோட பாயில் பண்ணேன் இல்லையே என்னென்னு சொன்னால் இது டக் குக் ஆகிடும் நான்க்குது பப்ரிக்கா பவுடர் கேஜன் ஸ்பைஸ் பிளாக் பேப்பர் பார்ஸ்லி ட்ரை பார்ஸ்லி கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் பட்டர் நீங்கள் இதெல்லாமே நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்கன்றதுக்கு பொறுத்து தான் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கூடி குறையும் மற்றது எந்தெந்த சீ ஃபுட் உங்களுக்கு நிறைய போடுமோ அதை நீங்கள் போட்டு செய்யலாம் நான் இப்போ இந்த பேனை சூடாக வச்சுருக்கிறேன் நீங்கள் இதுக்கு நிறைய பட்டர் போடலாம் ஆனால் நான் கொஞ்சம் குறையத்தான் போடுறேன் நிறையவே பட்டர் வேணாமண்டு இது பட்டர் மெல்ட் ஆன உடனே கார்லிக் ஆனியன் சாரி ஜிஞ்சர் கார்லிக்கும் ஜிஞ்சரும் கொஞ்சம் குக் ஆன உடனே இந்த பட்டரில் இருக்கிற ஆனியனையும் போடுறேன் ஹாஃப் குக் ஆகிட்டுது நிறைய இது குக் ஆக தேவையில்லை ஹாஃப் குக் ஆகிட்டுது இதில் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போட போகிறேன் உப்பு இதுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இந்த சோஸுக்கு தேவையானது மற்றது நாங்கள் எல்லாமே பாயில் பண்ணிக்குள்ள நிறைய உப்பு போட்டுட்டோம் தேவையான உப்பு பாருங்க இப்போ நல்லா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு வந்துட்டுது இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு தண்ணி விட்டால் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா அந்த ஸ்மெல் போயிடும் அதுண்ட பச்சை ஸ்மெல் இதோட இங்கே பாருங்க நான் அந்த ஒரு ஸ்பூனால் டேபிள் ஸ்பூனால் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருந்தேன் நான் அதையும் அதுக்குள்ளே போடுறேன் போட்டால் இது நல்ல ஒரு டேஸ்டியான சாஸ் ரெடி ஆகிட்டுது நீ தருவினா இப்போ இந்த சாஸ் ரெடி ஆகிட்டுது
இதுக்குள்ள நாங்கள் இந்த ஸ்ட்ரிம் வந்து முதல் நாங்கள் குக் பண்ணல, அதை இதுக்குள்ள போடுறேன். முதல் பாருங்க இந்த சோஸ் நல்லா ரெடி ஆயிட்டுது. இதுக்குள்ள நான் இப்போ இந்த பாயில் பண்ணி வச்சிருக்கிறேன் எல்லா சீ ஃபுட்டையும் கோன் பொட்டேட்டோ எல்லாம் போட பாருங்க. நல்லா சூப்பராக சீ ஃபுட் பாயில், கிங் கிராப், லாப்ஸ்டர் லேக், கோன், ஸ்விம், எக், பொட்டேட்டோ எல்லாம் வச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்குது. நீங்களும் இதை வீட்டை செய்து பாருங்க. சீ ஃபுட் பிடிக்கிற எல்லாருக்குமே இது நல்லாவே பிடிக்கும். நீங்களும் வீட்டை உங்களை விட்டு ட்ரை பண்ணுங்க. சீ ஃபுட் பாயில் ரெடி ஆகிருக்குது, வந்து இருக்குது பாருங்க.